கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணுவாங்க நீங்க? 2K கிட்ஸா இல்ல 90s கிட்ஸா? நாங்க 90s கிட்ஸ். 2K கிட்ஸ். 90s கிட்ஸ். 90s கிட்ஸ். 90s கிட்ஸ். 95. 2K கிட்ஸா 90s கிட்ஸ். இது கரெக்ட்டான பதில். 2000 பட் grown up as 90. 2K கிட்ஸ் பார்த்து பொறாமப்படுற விஷயம் நான் இதை சொல்லுவேன். அதான் சார், எங்களை பார்த்து பொறாமப்படணும். எந்த விஷயத்துக்காக? நாங்க 90s-ஐ பார்த்துட்டோம், 2K-வும் பார்த்துட்டோம். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. உங்களை பார்த்து, ஐ மீன் நீங்க 2K கிட்ஸ் ஓகேவா? அவங்கள உங்களை பார்த்து 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் கிடையாது. ஆ ரைட். வளர்ந்தது எல்லாமே 90s மாதிரி தான். ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கல. ஏன் இப்படி பண்றீங்க? வளர்ப்பு தெரியாம பேசாத. இன்னைக்கு குழந்தைகளுடைய சூப்பர் ஸ்டார் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். அவங்க வந்து அந்த இதும் பாத்து, அந்த பழைய ஜெனரேஷன் பாத்துருக்காங்க, புதுசா பாத்துருக்காங்க. கார்ட்டூன் சேனல்ஸ் ப்ரோ. கார்ட்டூன் சேனல் இல்லையா? முன்னாடி எல்லாம் எஸ்பிடி எல்லாம் இருக்கும் ப்ரோ, இப்ப எதுமே காணும் ப்ரோ. அவங்கள வச்சு நிறைய மீம் போடுவாங்க. அவங்க 90s கிட்ஸ் வச்சு நிறைய மீம் போடுவாங்க. அதாவது அவங்க சோகமா போட்டாலும் மீம் போடுவாங்க. அந்த பபிள்ஸ் விடுறது அதெல்லாம் பண்றேன். அது அது பெருசா இருக்கு. இது நூண்டு கொண்டு இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். அதெல்லாம் இல்ல இல்ல. இப்போ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பொறாமே கிடையாது ப்ரோ எங்களுக்கு. எங்களுக்கு ப்ரோ ப்ராப்ளம் அவங்கள பார்த்து. அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் போறாங்க அந்த மாதிரி ஆசை இருக்க மாட்டேன். நீ எந்த அளவு பொண்ணு அவங்க மாதிரி என்ன அவங்க தான் பொறாம பண்ண எங்களை பார்த்து நிறைய மிஸ் பண்ணிருக்காங்க. நாங்க மிஸ் பண்ண கிடையாது. ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நாங்க காலேஜ்ல வந்து என்னென்னலாம் ஃபோன் யூஸ் பண்றது, சுத்துறது, அதெல்லாம் அவங்க ஸ்கூல்லே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ, இத எங்க இருந்து புடிச்ச? எஸ்பி உன்னை எங்க இருந்து புடிச்சாரோ அங்க இருந்தா. நாம ஒரு பொண்ணுகிட்ட பேச, அப்ப நான் பேசவே தோணல. ஆனா இப்ப சாதாரணமே ஜாலியா பேசுறாங்க. பாடி போடி ஜாலியா பேசுறாங்க. அதே நாம அப்ப பேச போனா அவங்க வீட்டுல சண்டை போடுறாங்க, பேச விட போயிடறாங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே நமக்கு பொறாம. அதனால எனக்கு பொறாம. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம? என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. ரொம்ப வல்கிறார்கள் மாதிரி இது எனக்கு. சார், உங்க திரும்ப தோஞ்சு காமிங்க. நீங்க மீச வேற இல்லாம இருக்கிறத பார்த்தா ஹிந்தி செஞ்சுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஜெனரேஷன்ல பிறந்து இருக்கலாமேன்னு ஒரு யோசனை தான். எதனால? அதனாலலாம் இப்போ காலங்கள் மாறினே இருக்கு. அட்வான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. வணக்கமா. ஊர்ல அந்த கொடிக்கா மரத்துல பொன் வண்டு பிடிக்கிறது அப்படிங்கிற பேர்ல அவங்க வேற எதாவது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நம்ம சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள், சின்ன வயசுல அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண டைம், அதெல்லாம் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சம்மர் லீவ்னா ஒரு நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜாலியா ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு ஒரு 1 month ஜாலியா அவங்க கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மொபைல்ஸ் ஒண்ணு இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டியா? யாரு நம்ம என்ன அவங்கள மிஸ் பண்றது? அவங்கதான் நம்ம இதுல இருந்து மிஸ் பண்ணோம்.
சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா? சரி, அவங்க உங்களை பார்த்து அவங்க நிறைய மிஸ் பண்றாங்க, நாங்க இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா இதை சொல்லுவீங்க? அது அவங்க நிறைய சொல்லுவாங்க, கிளப் மப் அதெல்லாம் மிஸ் பண்றாங்க, மேபி லவ்வா கூட இருக்கலாம். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். உடனே உடனே பார்த்து ரெண்டு நாள்லாம் கம்மிட் ஆயிடுறாங்க ப்ரோ. நாங்கள் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணுங்கிறோம், ஏதாவது நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு. என்னடா சோகமா பாக்குறதில்ல, நான் காலேஜ் போறேன், நான் சுத்தி முத்தி பாக்குறேன், ஓகே இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க பிடிக்கலாதான் பார்த்தா வரவங்க எல்லாமே கம்மிட் ஆயிடுறேன். அருமையான கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டானா? இந்த கதையை சொல்றதுதான் அந்த பக்கமா மூஞ்சி செவத்தை எழுதிருப்பீங்க. என்ன பண்றது, சுத்தமா புரியல. ஸ்கூல்லயே வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க. நானே புக் பண்ணி லவ்வே வெறுத்துட்டேன் அப்பா, எனக்கு இந்த லவ்வே வேணாம், நான் அப்படியே சுத்திக்கிறேன். நான் எங்கேயாவது இப்படி காட்டுல மேட்டு நான் அப்படியே வந்துட்டேன் ப்ரோ. வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க நிறைய டைம், அவ்வளவா ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப 2K னா ஜாலியா சுத்தலாம். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க. இது விளையாட்டு. அப்புறம் அவுட்டோர்ல வந்து வெளியில கம்யூனிகேட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாம் போனை வச்சு விளையாண்டுருக்காங்க. 2K கிட்ஸ் மட்டும் இல்ல, 90s கிட்ஸ்லயும் நிறைய பேர் விளையாண்டுதான் இருக்காங்க. கிடைச்ச விஷயம் 90s கிட்ஸும் கிடைக்கல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு என்ன எதுவுமே கிடைக்கலையே, எனக்கு என்ன எதுவுமே கிடைக்கலையே. நல்லா படிக்கிறது ஓகே, படிக்க முடியல அப்படி பொறாம போறது. அது யார் தப்பு? என் தப்பு தான். நான் படிக்க முடியல, இப்போ பிறந்தா இப்போ பிறந்தேன்னா மை ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஓகே, அதனால் படிக்க முடியல. அக்கா ரெண்டு மூணு அக்கா இருக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்கணும், கலக்கலன்னு வச்சாச்சு கஷ்டத்தை. அதனால் படி பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் 2007. ஓகே, அடுத்த தினம் வேலை செஞ்சுனே இருக்கேன், அடுத்த தினம் வேலை செஞ்சுனே இருக்கேன். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. இப்ப அவங்க எல்லாம் செய்யறாங்க, எங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பேர் சுத்துறாங்க. அதெல்லாம் வந்து சிரிப்பு வரும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? இருந்துச்சு நிறைய பேர் தேன் மிட்டாய் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாரும் பர்கர் பீஸா அதுதான் அதான் ப்ரோ, ஃப்ரீடம் தான் ப்ரோ. நம்ம ஜாலியாக சுற்றி இருக்கோம். அதான் 2K கிட்ஸ் எல்லாரும் பைக் எடுத்துட்டு இப்போ சுற்றுறாங்க, அப்போல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் உனக்கு பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இது கூட வம்பு, இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. அப்படி எதுவுமே தெரியாமிருக்காங்க. உண்மையில எல்லாரும் பயந்தவங்க தான், மனசுக்குள்ளே வச்சு கிட்ஸ் பத்தி நிறைய பேர் இப்போ மீம் போடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகாது, அதனால நாங்க 2K கிட்ஸ் அவே இருக்கலாம். டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறப்பல அவன வளைச்சு புடிக்கறான். வெயில் அடிக்கிறது கூட சொல்லலாம், நாங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி வெயில் கூட கிடையாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் மிஸ் பண்ணிட்ட அந்த மாதிரி அவங்க தான். இவனும் இக்கூல மைண்ட் பண்றானே, அவங்கதான் வந்து லைஃபை மிஸ் பண்றாங்க ப்ரோ. சீக்கிரமா லைஃபை பாத்துடுறாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிரும். லைஃப் வந்து பொறுமையா நின்னு ரசிச்சு வாழணும். சீக்கிரம் சீக்கிரம் பாத்துட்டா அப்புறம் என்ன இருக்கு அதுல? என் அக்கா 90 நான் 2K, என் அக்கா கொடுத்த ஃப்ரீடம் வேற, எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் வேற.
அதே பேரண்ட்ஸ் தான் இருந்தாலும் ஏன் அப்படி வேற ஜெனரேஷன் மாறுது ட்ரெண்ட் மாறுது பெஸ்ட்ன்னு இல்ல நான் 2K கிட்ட இருக்கறதுல எனக்கு பேச்சக்கார நாய் ஆள பாரு லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்னு பேச்ச பாரு ஒண்ணு இல்ல ப்ரோ இந்தா ஒன்சே இருக்கு ஒன்சே இருக்கு இதெல்லாம் வெட்டி நம்ம வீட்டுக்குள்ள போக முடியுமா காதுல கடுக்குது இங்கிட்டு மட்டும் ஒரு ஜெயில ஏதோ இருக்கும் நம்ம பண்ணியிருந்தா வீட்ல வந்து விளக்க மாதத்துக்கு அடிச்சிருப்பாங்க அது வந்து மிஸ் பண்ணல அவங்க இப்ப பண்றாங்க நாங்க அது பண்ணல நான் ஒன்னு நினைச்சேன் உடம்பெல்லாம் ஜில்லுப்பு தட்டுது அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு வரவே கூடாது அவங்க என்ன மேபி எங்களை பார்த்து நிறைய மிஸ் பண்ணிருக்கலாம் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாண்டுருக்க மாட்டாங்க சின்ன வயசுல கல்லெடுத்து வரைஞ்சு விளையாண்டு பப்ஜி விளையாண்டுருப்பாங்க நாங்க அந்த பேப்பர்ல படம் வரைஞ்சு விளையாண்டுருக்கோம் பப்ஜி துப்பாக்கி வச்சுட்டு நம்பர் வச்சு அந்த பப்ஜி எங்க காலத்துல சொல்ல வச்சிட்டாங்க சம்மர்ல வந்தாலே போதும் பசங்க காலையில ஏதாவது காட்டுக்குள்ள போனோம்னா வரதுக்கு 3 மணி 4 மணி ஆயிடும் அங்கேயே ஏதாவது கிணத்துல குளிச்சுட்டு ஜாலியா காலைல போனோம்னா சாயங்காலம் தான் வருது சாப்பாடு அங்கேயே ஏதாவது பழம் கொடிக்காப்பிள்ளை அதெல்லாம் பிச்சு சாப்பிட்டு சுத்திட்டு ஜாலியா வரும் ஆனா அதே மாதிரி 2K கிட்ஸ் அவங்க வந்துருக்க மாட்டாங்க நீங்க ஏதாவது இந்த மாதிரி பீச் வர்றது ஏதாவது ஒரு மால் அப்படிதான் போவாங்க ஆனா நாங்க அப்ப அவ்வளவு ஜாலியா இருந்தோம் நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா இப்போ 2K கிட்ஸ்ல நீங்க பிறக்கணும் அப்படின்னா ஒத்துப்பீங்களா இல்ல எனக்கு 90s கிட்ஸ் லிஸ்ட் 90s தான் நான் வந்து டைலமால சுத்திக்கிட்டு இருக்கேன் 2K ஆனா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் 90s தான் கிடையாது அங்கட்டும் கிடையாது பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் இந்த ப்ளே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து டெக்கோட ஸ்டார்டிங்லயும் இருக்கோம் டெக்கோட எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கோம் சோ நம்ம எல்லா மாதிரி ஒரு லைஃபையும் வந்துட்டு அனுபவிச்சிருக்கோம் எடுத்த உடனே அதான் லைஃப் சீக்கிரமா பார்க்கல நசிச்சு நின்னாதரமா பார்த்துட்டு வந்திருக்கோம் ரஜினி அப்பவும் பிடிக்கும் இப்பவும் பிடிக்கும் எப்பவும் பிடிக்கும் இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்ப விளையாட்டு ஐ ஆம் தி ஓன்லி ஒன் சூப்பர் ஒன் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இருக்கோம் நம்ம இப்போ வந்து எடுத்தவளா ஹீரோ நான் ஹீரோ கொஞ்சம் ஃபேரா கொஞ்சம் உடம்பு வெச்சிட்டு இருந்தா போற சொல்றீங்க நான் உங்க நீ ஹீரோவா நடிச்சீங்க உங்களுக்கு பொருந்தும் என்ன கேக்கல நீ எடுத்தவளா ஹீரோ நான் ஹீரோ நீங்க ஹீரோவா நடிச்சீங்க உங்களுக்கு பொருந்தும் என்ன கேக்கல பொதுவாக சொல்கிற எடுத்தவங்களாம் ஹீரோ இல்லை ப்ரோ அது ரஜினி கமல் விஜய் அஜித் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் வந்து நம்ம காலத்தில் மாட இப்போ அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குது இப்போவும் ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே போயிடுவோம் நம்ம த லிங்க் ஆஃப் த ஃபேஸ்புக் இன் யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் த யூடியூப் வீடியோ அஸ் த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ